வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லெசன் 1, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். எக்ஸசைஸ் நம்பர் 1.4. க்வெஸ்சன் நம்பர் 12. த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இன்டூ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் இஸ் டிஃபைன்ட் பை டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப், எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c+32. அப்புறம் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க, ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கும் தொடர்புபடுத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபார்முலா அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு, டி ஆஃப் சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி ஆஃப் சி அவங்க கொடுத்ததை அப்படியே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டி ஆஃப் ஜீரோ என்ன, அதாவது சிக்கு பதிலாக ஜீரோ போட்டால் என்ன ஆன்சர் வரும். இது நேரடியான கேள்வி. 9/5c, சிக்கு பதிலாக ஜீரோ போட்டுட்டேன், +32. ஸோ அதான் டி ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவால் பெருக்கும்போது ஜீரோ ஆயிடுச்சு, +32 அப்படியே போட்டுட்டோம். இப்போ 0+32 இஸ் ஈக்குவல் டு 32 degrees அப்படின்னு வருது, சரிங்களா, ஃபாரன் ஹீட். அதாவது 0 degrees Celsius 32 degrees ஃபாரன் ஹீட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 2, அதில் பாருங்க டி ஆஃப் 28 அதை கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் 28 அப்படின்னா சிக்கு பதிலாக 28 போடணும். ஸோ டி ஆஃப் 28 இஸ் ஈக்குவல் டு 9/5, இது சிக்கு பதிலாக 28 போட்டிருக்கேன், +32. இப்போ இதையும் இது 5 28 அடிக்கிறேன். அப்படி அடிக்கும் பொழுது 5 5s 25, மீதி 3 வரும், 30 வரும். பாயிண்ட் வச்சுக்கிறதால 6 5s 30, இங்கே பாருங்கள் கணக்கு போட்டிருக்கேன், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ 9 5.6 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 50.4 வருது, +32 அப்படியே எழுதிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கூட்டி 82.4 degrees ஃபாரன்ஹீட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இதுவும் ஸ்ட்ரைட்டான கேள்வி. க்வெஸ்சன் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி ஆஃப் -10 கண்டுபிடிங்க, அதாவது சிக்கு பதிலாக -10 போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நான் அதே ஃபார்முலாவில் 9/5 சிக்கு பதிலாக -10 போட்டுட்டேன், +32. ஸோ 5 × 10 ஈஸியாக அடிச்சிடுறோம், 2 9 × 2 18, மைனஸ் அப்படியே வருது, +32. ஸோ 32 18 போனால் 14 degrees ஃபாரன்ஹீட் அப்படின்னு போடணும். பாருங்கள் இது மூணுத்துலேயும் ஃபாரன்ஹீட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா நமக்கு அது ஒரு டெம்பரேச்சர், அதனால் அதை ஃபாரன்ஹீட்டில் குறிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாமா. ஸோ ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க, த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. பாருங்க இது வரைக்கும் ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ ஆன்சர் 212 அப்படின்னா சி என்னன்னு கேட்குறாங்க. மற்ற கணக்குகள்லாம் சி என்னன்னு அவங்க கொடுத்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இது ஒன்று தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்ம பயிற்சி எடுத்தது தான். டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212 கொடுத்துருக்காங்களா. அப்போ டிஎஃப்சி என்ன கொடுத்துருக்காங்க, கணக்கில் கொடுத்துருக்கிறது எழுதுகிறேன், 9/5c+32 அப்படியே எழுதிட்டோம், இஸ் ஈக்குவல் டு 212. ஸோ இந்த 32 இந்த பக்கம் போனால் -32, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ 9/5c இருக்கா, அதில் சியை மட்டும் வச்சுக்கிறேன், 9/5 அந்த பக்கம் அனுப்புகிறேன், அப்போ என்ன கிடைக்குது, 5/9 அது கிடைக்குது. ஸோ இதை வந்து நான் அடிச்சிடுறேன், 1 9 is 9, 2 9s are 18, பக்கத்தில் இருக்கிற ஜீரோவை அப்படியே போட்டுட்டேன்.
So 20 into 5 அதுதான் மீதி இருக்கு. So 25 multiply பண்ணா 100 degree Celsius. இந்த கணக்கு மாத்தி கேட்டிருக்காங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது CNN கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதனால செல்சியஸ் போடுறாங்க. இங்க ஃபாரன்ஹீட் போடக்கூடாது. மற்ற மூணுலையும் ஃபாரன்ஹீட் போட்டிருக்கோம். Subdivision 5, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, எந்த டெம்பரேச்சரில் செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் சமமாகுது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் எழுதுறேன். எஃப்பும் சியும் சமம், ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் சமம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5C+32 எழுதிட்டோம். இருக்கிறத அப்படி எழுதிட்டோம். இங்கே சியும் எஃப்பும் சமன்றதால சிக்கு பதிலாக எஃப் போடுறேன். அப்போ தான் நம்ம எஃபோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 9/5F+32. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க, எல்சிஎம் முறையில் இந்த இதை எடுக்கிறேன். 5 டினாமினேட்டரில் வந்துட்டு 5 32s are 160. 9F+160/5. ஓகேங்களா. இப்போ இந்த 5 இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் போது போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இங்கே டிவிஷனில் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 5 × F 5F is equal to 9F+160. ஸோ நமக்கு F கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். அதனால் F எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 5F-9F is equal to 160. ஸோ கழிக்கும் பொழுது -4F வருது, is equal to 160. இந்த -4 மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. சார் மைனஸில் இருக்குது, அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு நம்பரும் அதுக்கு பக்கத்தில் ஒரு வேரியபிளும் இருந்தால் அது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது இந்த பக்கம் டிவிஷனில் போகுது. -160/4. ஸோ இதை என்ன பண்ண பாருங்க, இதை டிவிஷன் பண்ணால் 1 4 is 4 4 4 are 16 அண்ட் பக்கத்தில் இருக்கிற 0 அப்படியே போட்டுடுறேன். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எஃப் இஸ் ஈக்குவல் டு -40 degree Fahrenheit அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எஃப் -40னா அங்கே சியும் -40 தான். ஏன்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, சியும் எஃப்பும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்சோ வி ரைட் சி இஸ் ஈக்குவல் டு -40 degree Celsius. இந்த கணக்கில் பாருங்கள், செல்சியஸில் ஒரு ஆன்சர், ஃபாரன்ஹீட்டில் ஒரு ஆன்சர், மற்ற கணக்கெல்லாம் அப்படி வரல. உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.